பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பொது செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் பொதுக்குழு தீர்மானங்களுக்கும் பொது செயலாளர் தேர்தலுக்கும் தடையில்லை என்று தீர்ப்பளித்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி குமரேஷ் பாபு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழாவையொட்டி சென்னை மயிலாப்பூரில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மாடவீதிகளில் வாகனங்கள் நிறுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டியவர்களிடம் ₹10,000 அபராத தொகை வசூலிக்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 2 மாதங்களில் வழக்கில் சிக்கிய 7,286 பேர்களிடம் 7.54 கோடி அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தேர்வில் மெஸ்ஸி குறித்த கேள்விக்கு அவரை பிடிக்காததால் பதிலளிக்க மாட்டேன் என 4ஆம் வகுப்பு மாணவி பதில் எழுதியுள்ளார். இந்த விடைத்தால் சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 34,000 கோடி GST இழப்பீடு விடுவிக்கப்பட்டு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் ஆளும் கட்சிக்கு எதிரியாக இம்ரான்கான் இருக்கிறார். முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பாகிஸ்தானின் அரசியலை கொண்டு சென்றிருக்கும் பாதையால் ஒன்று அவர் கொல்லப்படுவார் அல்லது நாங்கள் கொல்லப்படுவோம். இம்ரான்கான் அரசியலை பகையாக மாற்றி இருக்கிறார் என்று உள்துறை ராணுவ மந்திரி ரானா சனாஹுல்லா கூறியிருப்பது பாகிஸ்தான் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கோவின் கிழக்கில் உள்ள இடரி மற்றும் சிவு மாகாணங்களில் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த மாகாணங்களில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களை கிளர்ச்சியாளர்கள் குழு கடத்தியது. இந்த சம்பவத்தில் அந்த வாகனங்களில் பயணம் செய்த டிரைவர் உட்பட பொதுமக்கள் 17 பேர் கிளர்ச்சியாளர்கள் குழுவால் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்து வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 4வது சுற்று ஆட்டம் ஒன்றில் கஜகஸ்தான் வீராங்கனை எலினா ரைசுகினா பெல்ஜியம் வீராங்கனை எலெக்ஸ் மெசனுடன் மோதினார். இதில் ரிஃபாகினா 6-4, 6-3 என்ற நேர் செட்டில் வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் இத்தாலி வீராங்கனை மார்டினா ட்ரெபிசனுடன் ரிஃபாகினா மோதுகிறார். நடப்பு IPL தொடரில் கொல்கத்தா அணியின் புதிய கேப்டனாக இடதுகை ஆட்டக்காரரான நிதிஷ் ராணா நியமிக்கப்பட்டுள்ளார். முதுகு பகுதி காயத்திலிருந்து மீண்டு வரும் ஸ்ரேயாஸ் காயத்திலிருந்து குணமடைந்து நடப்பு IPL தொடரில் சில போட்டிகளில் விளையாடுவார் என நம்புவதாக கொல்கத்தா அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.